ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டி டிஸ்கஷன் பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டாபிக்ஸ் பார்த்தோம். என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி, இந்த டாபிக்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் கிட்ட கவர் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டீஸ், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், பஞ்சாயத்ராஜ், முனிசிபாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இதுக்காக நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஸ்டின் டிஸ்கஷன். அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 21st கொஸ்டின் பாருங்கள். ஜல்லிக்கட்டு, த புல் டேமிங் ஸ்போர்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், இஸ் ப்ரொடெக்டட் டு ஆர்டிக்கல் அக்கார்டிங் டு டேஷ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஜல்லிக்கட்டு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் விதியின் படி தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஏறுதழுவுதல் விளையாட்டாக பாதுகாக்கப்படுகிறது. ஜென்ரலாக ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது என்னன்னா, இருக்கிற சிட்டிசன்ஸ் அவங்களுக்கான அந்த தனிப்பட்ட மொழி, தனிப்பட்ட கலாச்சாரம், அதை வந்து பாதுகாக்கணும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சொல்லியிருக்கு, எந்த ஒரு சிட்டிசனும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி வந்து கேஸ்ட்டு, செக்ஸு, ரிலிஜியன் இது மூலமாகவும் அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் படி தான் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு இதை இதுக்காக நம்ம தமிழ்நாடு பீப்புள் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் படி தான் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆர்டிக்கல் 29(1). இன் விச் இயர் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பீன் அபாலிஷ்ட், எந்த ஆண்டில் சொத்துரிமை ரத்து செய்யப்பட்டது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமைன்றதை யார் வேணாலும் எங்கே வேணாலும் லேண்ட் வாங்கலாம். ஸோ அது வந்து முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையில் இருந்தது. அது பார்த்திங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. அப்படின்னா அடிப்படை உரிமையில் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து கண்டிப்பாக சிட்டிசனுக்கு வந்து தந்தாகணும். ஸோ சொத்துரிமைன்றது யார் வேணாலும் எங்கே வேணாலும் லேண்ட் வாங்கலாம்ன்றது கவர்மெண்ட்டால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதனால் அதை எடுத்துகிட்டு அதை வந்து லீகல் ரைட், அதாவது சட்டப்படி வாங்கலாம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 300A பார்ட் 12 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1978 தான் இது வந்து எடுத்திருக்காங்க. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியம், அண்ட் லீகல் ரைட்டாக ஆனது எப்போன்னா 300A, ஆர்டிக்கல் 300A. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் சோஷியல் ரிசர்வேஷன் பாலிசிஸ் டு த ஸ்டேட் வாஸ் ப்ராக்ட் பை. மாநிலத்திற்கான சமூக இட ஒதுக்கீடு கொள்கைகளுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான முதல் சட்ட திருத்தம் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1951 வந்திருக்கு. இதை தான் வந்து 9th ஷெடியூலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமையில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலி பேக்வர்ட் கிளாஸ்க்காக சில முக்கியமான ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின், ஆர்டிக்கல் 22 ஸ்பீக்ஸ் அபவுட், விதி 22 எதை பற்றி பேசுகிறது? விதி 22 பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவல். இது நான் ஏற்கனவே பார்ட் 1 சொல்லியிருக்கேன். இதில் ஆர்டிக்கல் 22 தான் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், புனிட்டிவ் டிடென்ஷன், தண்டனை தடுப்பு, இதுவும் 22 தான் பேசுகிறாங்க. அதனால் இதுக்கான ஆன்சர் என்னென்னா போத் ஏ அண்ட் பி. ரைட் டு ஸ்பீச், ஆப்ஷன் சி பாருங்கள், பேச்சுரிமை. இது வந்து ஆர்டிக்கல் 19 மொத்தமாக 6 பார்ட் இருக்குது, அதில் ஒரு பார்ட் தான் பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடமில் ரைட் டு ஸ்பீச் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 1, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் வாஸ் நாட் ரிலேட்டட் டு த பார்லிமெண்ட்ரி பவர்ஸ் டு அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்ற அதிகாரங்களுடன் பின்வரும் வழக்குகளில் எது சம்பந்தப்படவில்லை? இதில் பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸ், கேஷானந்த பாரதி கேஸ், சங்கரி பிரசாத் கேஸ், இது கீழே தான் வந்து அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் டி எஸ்பி குப்தா கேஸில் பண்ணதில்லை.
ஸோ நான் இங்கே வந்து கண்டிப்பாக இது ஒவ்வொரு கேஸ் என்னன்னு சொல்லணும். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து கோலக்நாத் கேஸ் எது ரிலேட்டடாக, அது மூலமாக என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க கண்டிப்பாக கேட்டால் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரேன். கோலக்நாத் கேஸ் வந்து 1967 நடந்திருக்கு. இதில் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்டு எந்த ஒரு அதாவது கர்டைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேசனந்த பாரதி கேஸ் பார்த்தீங்கன்னா 1973 நடந்திருக்கு. இதில் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கான்ஸ்டியூஷனில் பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு அவுட்லைன் கேட்டிருக்காங்க. சங்கரி பிரசாத் கேஸ் வந்து 1951 நடந்திருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது அதனுடைய உரிமையை வந்து அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த எஸ்பி குப்தா கேஸ் வந்து 1982 நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா மெயினாக வந்து என்ன யாருன்னு கேட்பாங்க. அண்ட் தென் அது வந்து எது ரிலேட்டடானது அப்படின்னு தான் கேட்பாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டெய்ன்ட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் கரெக்ட்? இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஃபார்ம்டு ஒன்லி அப்ளிகபிள் டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள், இது வந்து கரெக்டாக என்னன்னு. செகண்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸ்வரன் சிங் கமிட்டியின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்டன. தேர்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் ஃபார்ம்டு அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சின்ஸ் இட்ஸ் அடாப்ஷன். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடிப்படை கடமைகள் உருவாகியுள்ளன. நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ் த்ரூ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். அடிப்படை கடமைகளை பேராணை சட்டம் அதிகாரம் மூலம் செயல்படுத்த முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 2 மட்டும்தான் கரெக்டு, 3 and 4 கரெக்ட் இல்லை. 1 and 2 பாருங்கள், அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆமாம், இந்த மாதிரி ஏலியன் கண்ட்ரி யாருக்குமே வந்து பொருந்தாது. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 படி கொண்டு வரப்பட்டது. பார்ட் 4 ஆர்டிகல் 51A படி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்றது வந்திருக்கு. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலிருந்து அடிப்படை கடமைகள் உருவாகியுள்ளன. இல்லை, அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 26th November 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து 1976 அப்புறம் தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. அதனால் இது வந்து கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ் த்ரூ ரிட்ஸ் ரிஸ்ட்ரிக்ஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும்தான் ரிட் மூலமாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு கிடையாது. ஃபண்டமெண்டல் டியூட்டின்றது ஒரு பெயர் அளவில் மட்டும்தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து எந்த எந்த இடத்துல இருந்தாலும் அதுதான் கரெக்டாக பேசும். அடிப்படை கடமைகள் என்றது பார்ட் 4A வரும். பார்ட் 4ன்றது டிபிஎஸ்பி, அடிப்படை கடமைகள் என்றது பார்ட் 4A. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை ஆணையம் இதிலிருந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். The Protect of Human Rights Act 1993 provides of the creation of 1993 மனித உரிமைகளை பாதுகாக்கும் சட்டம் எதனை உருவாக்கப்படுவதை வழங்குகிறது. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஜாயின்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கோட்ஸ். 1, 2 and 4 அதாவது 1993 சட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கோட்ஸ் இது மூணுமே இது மூலமாக வந்திருக்கு. ஜாயின்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது மூலமாக வரல. 1993 ஆக்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ன்றது வந்திருக்கு. என்ன டேட்னா அக்டோபர் 12. இதை வந்து பின்னாடி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 2006 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இதில் சேர்மனாக யார் இருப்பாங்க, அதாவது ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக ஒருத்தவங்க வந்து ஹெட்டாகவும் மீதி 4 பேர் வந்து மெம்பராகவும் இருக்காங்க. இவங்களோட பதவி காலம் எத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா 5 வருஷம், அப்படி இல்லைனா 70 வருஷம். இது ரொம்ப முக்கியம். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான், அண்ட் ரிமூவல் பண்ணுறதும் பிரசிடெண்ட் தான். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா அதுவும் 1993 ஆக்ட் படி தான் வந்திருக்கு. April 17, 1997 தான் தமிழ்நாட்டில் வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஹெட்டாக இருப்பாங்க, 2 பேர் வந்து மெம்பராக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு அமைப்பு. த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் எ ஸ்டாட்டுட்டரி பாடி. தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. இதில் வந்து எதுவும் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 1993 ஆக்ட் படி வந்திருக்கு. ஆனால் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயும் இதை பற்றி இதுக்கான ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட், அதாவது ஆர்டிக்கல் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால இதுக்கு வந்து செகண்ட் ஒன் தான் வரும். ஸோ ஒரு ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க, பட் கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஒரு ஆர்டிக்கல், எந்த ஒரு பார்ட்டி, எந்த ஒரு ஷெடியூல்குள்ளேயும் இல்லைன்னா அது வந்து ஸ்டாட்டுட்டரி பாடி, அதாவது சட்ட ரீதியான அமைப்பு. ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் கேரிட் அவுட் பை த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 2006. அப்படி சொல்லியிருந்தா இந்த 1993 ஆக்டை வந்து அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி 2006 ஆக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க? மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்திருத்த சட்டம் 2006 என்ன புதிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 5 to 3. மாநில மனித உரிமைகள் ஆணையங்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5 to 3 குறைக்கப்பட்டது. செகண்ட் ஒன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேன் விசிட் ஜெயில்ஸ் ஈவன் வித்தவுட் அ ப்ரீயர் இன்டிமேஷன் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில அரசுகளுக்கு முன் அறிவிப்பின்றி சிறைகளுக்கு செல்லலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு, செகண்ட் ஒன்று கரெக்டு, தேர்ட் ஒன் பாருங்கள். சேர்பர்சன் அண்ட் மெம்பர் ஆஃப் த என்ஹெச்ஆர்சி கேன் அட்ரஸ் தர் ரிசனேஷன் இன் ரைட்டிங் டு த பிரசிடெண்ட். என்ஹெச்ஆர்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் ராஜினாமாக்களை ஜனாதிபதிக்கு எழுத்துப்பூர்வமாக தரலாம். ஸோ இதுவும் கரெக்ட் ஒன் தான், ஏன்னா இவங்களோட ரிசனேஷனை வந்து பிரசிடென்ட்டை தான் கொடுப்பாங்க. ஃபோர்த் ஒன், என்ஹெச்ஆர்சி கேன் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளையன்ஸ் ரிசீவ்டு பை இட் டு த கன்சர்ன்டு எஸ்ஹெச்ஆர்சி. என்ஹெச்ஆர்சி பெற்ற புகார்களை சம்பந்தப்பட்ட எஸ்ஹெச்ஆர்சிக்கு மாற்ற முடியும். இதுவும் கரெக்டு தான், அங்கே எஸ்ஹெச்ஆர்சின்னு மாற்றிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதோட ஹெட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, ரிமூவல் பண்ணுறது, அந்த மெம்பர்ஸ் அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் ரிமூவல் பண்ணுறது தான் பிரசிடென்ட்டு. அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடெண்ட், பட் ரிமூவல் வந்து யாரும் பார்த்திங்கன்னா, சாரி, அப்பாயின்மெண்ட் வந்து கவர்னர், பட் ரிமூவல் வந்து பிரசிடெண்ட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி அவங்க டென்யூர் தான் வந்து என்ஹெச்ஆர்சி மாதிரி எஸ்ஹெச்ஆர்சியும் சேம் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத் ராஜ். விச் ஒன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ், இதில் எது பஞ்சாயத் ராஜின் ஒரு பகுதியாக இல்லை? இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத், வில்லேஜ் பஞ்சாயத், இது எல்லாமே பஞ்சாயத் ராஜில் தான் வரும். டவுன்ஷிப்ன்றது பஞ்சாயத் ராஜில் கிடையாது. 30 to 40 வந்து பார்லிமெண்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் தான் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின், ஆர்டிகல் டேஷ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த கான்ஸ்டியூஷன் அண்டர் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். தி டேஷ் 73rd அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் அரசியலமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆர்டிகல் 243A to 243O வந்து நமக்கு பஞ்சாயத்து ராஜ் தெரியும். அதனால் இதில் 243 இருக்கிற ஆர்டிக்கல் எதுவும் பாருங்கள், ஆப்ஷன் பியில் 243B இருக்குது. ஸோ 243A 243O அதில் தான் 243B வரும். அதுதான் பார்த்திங்கன்னா பஞ்சாயத் ராஜ். வேற என்ன இதில் வந்து கொஸ்டின் கேட்கலன்னா, பார்ட் 9 ஷெடியூல் 11 அண்ட் 29 ஐட்டம் இதில் இருக்குது. இன்னும் டீப்பாக தெரியணும்னா நான் ஆல்ரெடி பஞ்சாயத் ராஜ்க்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் வந்து பாலிட்டி வீடியோஸில் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி 243B கரெக்டு. நெக்ஸ்ட், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இன் இட்ஸ் ரிப்போர்ட் சஜஸ்டல். பல்வந்த் ராய் மேத்தா குழு தனது அறிக்கையில் எதனை பரிந்துரைத்துள்ளது?
பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 1957ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பஞ்சாயத்துன்றதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3-tier சிஸ்டம், அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதும். ஜில்லா பரிஷத், வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி, இதுதான் வந்து பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 1957ல ரெக்கமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி வந்திருக்கும். இவங்க வந்து 2-tier சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி 1978ல வந்திருக்கு, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்எம் சிங்வி கமிட்டி 1986ல வந்திருப்பாங்க. இவங்க தான் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், பஞ்சாயத் முனிசிபாலிட்டி இதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 44th க்வெஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் ஸ்பீக்ஸ் அபவுட் ரிசர்வேஷன் இன் லோக்கல் கவர்மெண்ட்டு. உள்ளாட்சி அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு பற்றி பின்வரும் விதிகளில் பேசப்படுவது எது? ஸோ லோக்கல் கவர்மெண்ட் இதான் வந்து முனிசிபாலிட்டி. இது வந்து ஆர்டிக்கல் என்ன 243Pலேருந்து 243ZC வரைக்கும் வரும். இப்போ ரிசர்வேஷன் சம்மந்தமாக எந்த ஆர்டிக்கல் பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா 243TR கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 243Tல வருது. ஆர் என்றது ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டில் 33% ரிசர்வேஷன் யார் யாருக்கு தான் தராங்கன்னா விமன், எஸ்சி, எஸ்டி. சம்டைம்ஸ் வந்து பிசி தான் கொடுப்பாங்க, அது வந்து ராங். 33% அப்படி இல்லைன்னா 1/3 சீட்ஸ்னு சொல்லலாம். இதில் ரிமைனிங் ஆப்ஷன் தான் பாருங்கள் 243Y. 243Y என்றது ஃபினான்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட்டு 243I. 243I என்றது என்னென்னா பஞ்சாயத்தில் உள்ள ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 243I அண்ட் 243Y. ஐ வந்து பஞ்சாயத் அண்டு ஒய் வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிக்கான ஃபினான்ஸ் கமிஷன். 243K. 243K என்றது பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லும். இதே முனிசிபாலிட்டிக்கு பார்த்திங்கன்னா அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் அதுக்கு பார்த்திங்கன்னா 243ZA. ஏன்னா இதோட ஆர்டிக்கல் 243Pலேருந்து 243ZC வரைக்கும் வரும். வேறு வந்து நீங்கள் லோக்கல் கவர்மெண்ட்டில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா இதை வந்து 74th Amendment 1992 மூலம் கொண்டு வந்திருக்காங்க. Part 9A ஷெடியூல் பார்த்திங்கன்னா Schedule 12. இதில் மொத்த ஃபங்க்ஷனல் ஐட்டம் பார்த்திங்கன்னா 18 இருக்குது. இது வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா June 6, 1993 வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 243T. டிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஹெட் ஆஃப் கார்பரேஷன் இஸ். ஸோ இனிமேல் வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் சம்மந்தமாக தான். முன்னாடி கொஸ்டின் இனிமேல் வர்றது தான். இதுக்கான நான் ஹெட்டிங் தரல, பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. த ஹெட் ஆஃப் கார்பரேஷன் இஸ் மாநகராட்சி தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. கார்பரேஷனோட ஹெட்டு யாருன்னா மேயர். தமிழையும் மேயர் தான் வரும். ஆப்ஷன் பி. ஹெட்டாக இருப்பாங்கன்னா முனிசிபல் கவுன்சில். மேயர் என்றவங்க முனிசிபல் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்கள், இது வந்து கம்பேரிசன் அதாவது மேட்ச் பண்ண சொல்கிறாங்க பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக தான், பஞ்சாயத்து அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டு. இவங்க வந்ததோட பர்பஸ் என்ன அதுதான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு இவங்க எதுக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கம்யூனிட்டி ப்ரோக்ராம் வந்திருக்கும் 1952 கிட்டே வந்திருக்கும். ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க 1957ல. அதனால் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் அதாவது 3rd 1, எக்ஸாம் இன் த ஒர்க்கிங் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டுத் திட்டத்தின் செயல்பாட்டத்தை ஆராயறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அசோக் மேத்தா கமிட்டி. இவங்க வந்து 1978ல வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். இவங்க எதுக்காக வந்தாங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்ராஜ் இன்ஸ்டிடியூஷனை நாங்கள் மேலும் வலுப்படுத்துகிறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், அதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. ஸோ 4th 1 தான் இதுக்கானது, பஞ்சாயத்ராஜ் அமைப்பை பலப்படுத்துதல். இவங்க அதுக்காக தான் 2-tier சிஸ்டம் அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, பட் அது வந்து அந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிவிகே ராவோ கமிட்டி. இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி எலிவேஷன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்ராஜ் லோக்கல் கவர்மெண்ட் இதெல்லாம் படிக்கும்போது பல்வந்த்ராய் மேத்தா, அசோக் மேத்தா, அதுக்கப்புறம் எல்எம் சிங்வி தான் படிப்பாங்க. நிறைய பேருக்கு ஜிவிகே ராவோ கமிட்டி தெரியாது, அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி எலிவியேஷன், கிராம அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்பு.
ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் மெயின் பாயிண்ட் பண்ணி வந்திருக்காங்க. அது எது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வி கே ராவோ கமிட்டி வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ராவோ அப்படியே ஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எல்எம் சிங்வி கமிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவங்க வந்து 1986ல் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் லோக்கல் கவர்மெண்ட் இதுக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க முனிசிபாலிட்டி இதுக்கெல்லாம். ஸோ அதுதான் ரீவைட்டலைசேஷன் அப்படின்னா புத்துயிராக்கம் பண்ணுறது. அதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அதுக்கு ஒரு தாக்கம் தந்திருக்காங்க. அதுதான் இதுக்கு வந்து ஒன் தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3421. நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு த 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா மீன்ஸ். 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டத்தின்படி பெருநகர பகுதி என்றால் என்ன? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லேக் மேலே பீப்புள் அங்கே இருந்தாங்கன்னா அதை தான் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா பெருநகர பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா 3 லேக் பீப்புள் அங்கே இருந்தாங்கன்னா இதை தான் முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவாங்க, அதாவது லார்ஜர் அர்பன் ஏரியா. முனிசிபல் கவுன்சில்ன்றது ஒரு 1 லேக் பீப்புள் கிட்டே இருக்குது, ஸ்மாலர் அர்பன் ஏரியா. நெக்ஸ்ட்டு நகர் பஞ்சாயத், இது வந்து ஒரு ரூரல்லேருந்து அர்பனாக கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கிறது, அங்கே வந்து குறைஞ்சது ஒரு 10,000 மக்களாவது இருக்கணும். செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் இஸ் அசோசியேட்டட் வித் த விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்டர் விச் ஆர்டிக்கல்? கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியுடன் எந்த விதியின் கீழ் தொடர்புடையது? நீங்கள் டிபிஎஸ்பி படிச்சிருப்பீங்க. டிபிஎஸ்பினா என்ன ஆர்டிக்கல் வரும் ஒரு தடவை திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறேன், ஆர்டிக்கல் 36-51 தான் டிபிஎஸ்பி. அதில் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் டு ஃபங்க்ஷன் ஆஸ் யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது ஒன்று தொடங்கலாம். அதை தான் ஆர்டிக்கல் 40ல் கவர்ன் பிரின்சிபலாக டிபிஎஸ்பிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஆர்டிக்கல் தான் நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன், ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆர்டிக்கல் 45ன்றது என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி வந்து 1லேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் தரணும். இதுதான் டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 45 சொல்லும். ஆர்டிக்கல் 43 என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிறு குறு தொழில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதை தான் வந்து என்கரேஜ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இதுபடி தான் பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர்டிக்கல் 43B படி ஃபார்ம் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 42, இதுபடி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுலேயும் விமனுக்கு தான் இந்த மேட்டர்னிட்டி ரிலீஃப் தர்றது இதெல்லாம் சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 42. இதெல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டில் உள்ள பீப்புள் வச்சு தரணும். நெக்ஸ்ட் ஒன், த டைப் ஆஃப் முனிசிபல் பர்சனல் சிஸ்டம் ப்ரிவலண்ட் இன் தமிழ்நாடு இஸ். தமிழ்நாடு பட்டியலில் நிலவும் நகராட்சி பணியாளர்கள் அமைப்பின் வகை. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முனிசிபல் பர்சனல் சிஸ்டம் என்னென்னா, யூனிஃபைடு பர்சனல் சிஸ்டம், ஒருமித்த பணியாளர் முறை தான் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பஞ்சாயத்து ராஜ் இஸ் கரெக்ட்? பஞ்சாயத்து ராஜ் பற்றி பின்வரும் எந்த அறிக்கை சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரடியூஸ்டு ஃபர்ஸ்ட் இன் ராஜஸ்தான் ஆன் அக்டோபர் 2, 1959. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அக்டோபர் 2, 1959 ராஜஸ்தானில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது வந்து கரெக்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு இன் 24th April 1994. ஏப்ரல் 24, 1994 தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஜி வி கே ராவோ கமிட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி இருக்கோம். இவங்க பஞ்சாயத்துக்கான ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னு. பஞ்சாயத்துக்கு ஜி வி கே ராவ் குழு பரிந்துரைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட். அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே கரெக்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். அண்ட் குரூப்டுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1-10 இந்த டேட்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி, இது எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துக்கிற ஓன் கொஸ்டின்ஸ் தான். இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கிறது,
ஸோ நாங்கள் கொஸ்டின் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு அதை தாண்டாமல் பட் டிஎன்பிஎஸ்சியில் அந்த குரூப் ஃபோர்லேருந்து குரூப் ஒன் வரைக்கும் ஒரு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். தேங்க்யூ.